ஆத்மலிங்க ஆத்மனுக்கும் அடியின் மணிகின்ற சிவம், சித்தர்கள் அருளாலும் சிவன் அருளாலும் எல்லாருக்கும் எல்லா வகையான சுபிச்சங்களும் பெற இந்த தருணத்தில் வேண்டி வணங்கி நிற்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்கிறப்பது பயந்தவர்களுக்கும் ஏவல் பில்லி சூன்யம் மற்றும் வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எளிய முறையிலே வியாதியை தீர்க்கக்கூடிய, பயத்தை தீர்க்கக்கூடிய, கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விபதி பிடிக்கும் மந்திரம். விபதி பிடித்தல் என்றால் என்னென்னா, ஒரு வகையான மூலிகை விபதிகளை கொண்டு அவர் செய்த கர்மாக்களை நாம் பிடித்து நீக்குதல் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு அதாவது எப்பேற்பட்ட ஆளும் ஒரு பிடி சாம்பலுக்கு சமம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை எப்படி நாம் சித்தி செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், கொடுக்கப்பட்டுள்ள இந்த எந்திரத்தை சந்தன மரத்தால், அதாவது சந்தன மர பலகையில் எழுதி கொண்ட வேண்டும். அந்த பலகையில் இந்த எந்திரத்தை எழுதி கொண்டு அதுக்கு முன்னாடி நாம் அமர்ந்து காலை மாலை என இருவேளையும் முறையாக சாபனை வைத்து செய்து வரைந்து கொண்டு 8 நாட்கள் மூல மந்திரம் ஜபிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 108 உரு, காலை 108 உரு, சாந்திரம் அதாவது இரவு 108 உரு அப்படின்னு 108 உரு விதம் 8 நாட்கள் அஷ்ட கர்மங்களை நாம் கையாள வேண்டும் என்பதற்காக 8 என்ற எண்ணிக்கை. சனியுடைய ஆதிக்கம் கொண்டது 8. அப்போ சனியுடைய ஆதிக்கம் உள்ள 8 இந்த எண்ணிக்கையிலே நாம் பூஜை செய்யும்போது நம்முடைய அதிகாரம், அதாவது ஆயுள், ஆரோக்கியம், மன தைரியம், கர்மா இவை அனைத்தும் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி செய்துவிட்டு இந்த மந்திரம் சித்தியான பிறகு பேய் பிடித்தவர்கள் பயந்தவர்களுக்கு மந்திரம், அதாவது விபதி பிடிக்க இந்த மந்திரத்தை சொல்லி விபூதி பிடித்து அவர்கள் மீது போட, எப்பேற்பட்ட ஓடாத பேய்களும் ஓடும், முனி, காட்டேரி, டாகினி, மோகினி அனைத்தும் விலகும். இதற்கான மந்திரம், மூல மந்திரம், ஓம் வசி வசி ருத்ர மகாலட்சுமி சடாதரி சங்கரி அங் கங் வங் சிங் ரூபி நித்தி ரூபி மசி நசி பூத பஞ்சாட்சர ரூபி ஸ்ரீம் ரீம் சிவாய நமஹ. இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை என 108 உரு விதம் 8 நாட்கள் ஜபித்து அதன் பிறகு இதை கையாள மந்திரம் சித்தியாகி பலன் தரும். செய்து பாருங்கள், வழக்கில் வளம் பெறலாம். மகிஷவராகின் அருளாலும் சித்தர்கள் அருளாலும் சுபிச்சம் பெற வேண்டுகிறேன். நமச்சிவாய நமச்சிவாயம்.